வெல்கம் டு மலர்தினம் சேனல் முத்துஸ் வியூ. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பாண்டி பஜார் ஷாப்பிங் போகிறோம். என்னடா சும்மா சும்மா பாண்டி பஜாரே போட்டுட்ருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி நான் அம்மாவை கூட்டிகிட்டு பாண்டி பஜார் ஷாப்பிங் போய் போகிறேன். ஸோ அங்கே போய் நான் என்னென்ன ஷாப் பண்ணுறேன், அம்மாவுக்கு என்னென்ன வாங்கி தரேன் அப்படின்றத இந்த பிளாகில் நான் கவர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டே கண்டினியூட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. டாடா, ஸ்டே டியூன்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கிளம்பியாச்சு. கிளம்பி அம்மா பிக் பண்ணுறதுக்காக போகிறோம். அம்மா பிக் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து டீனர் போகிறோம். எஸ், நம்ம டீனர் போயிட்டு அப்படியே கொஞ்சம் பாண்டி பஜாரில் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்குது. அம்மாவுக்கு மேட்சிங் பிளவுஸ் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கணும் அப்படின்னாங்க. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா டீநகர் எல்லாமே ஒன் வே ரூட் தான். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஏர்லியாக கிளம்புனீங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். ஸோ நாங்கள் போனப்போ கொஞ்சம்தான் டிராஃபிக் இருந்துச்சு, ஆனால் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அம்மாட்ட கேட்டப்போ அம்மா என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு பாண்டி பஜார் கலஞ்சியமில் தான் எனக்கு மேட்சிங் க்ளோஸ் எடுக்கணும் அப்படின்னாங்க. ஸோ அப்படியே நாங்கள் வந்து பெருமாள் சாமிக்கு வர கும்பிடு போட்டு அப்படியே நாங்கள் வந்து திருநகர் வழியாக பாண்டி பஜார் போயிட்டே இருக்கோம். சரி, போயிட்டு அப்படியே அவங்களுக்கு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு சரி அதை அப்படியே உங்களுக்கு கவர் பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து இந்த பிளாகே எடுக்க ஆரம்பிச்சேன். ஆக்சுவலி ஆட்டோவில் போகிறப்போ கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருந்துச்சுங்க. எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி பார்த்து வெங்கட் நாராயணன் ரோடில் முத்தான ஒரு பெரிய சாரீ ஷாப் ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைம் நான் அதை பார்த்தேன். அவ்வளோ பெரிய ஷாப்புங்க அது. நான் உள்ள இது வரைக்கும் போனதில்ல, வெளியிலேருந்து தான் பார்த்துட்டேன். வெளியிலேருந்து பார்த்தப்பே அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த கடை. அம்மா சொன்னாங்க ஒரு நாள் நம்ம அது போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு அப்புறம் அவங்ககிட்ட கேட்டுட்டேன். அப்புறம் கரெக்டாக பாலாஜி கவர்ன்ட்ட வந்து இறக்கிட்டோம். ஹோட்டலில் இறங்கிட்டு சரி அப்படியே கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணலாம். ரொம்ப பெரிய ஷாப்பிங்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் மேட்சிங் க்ளவுஸ் எடுத்துகிட்டு அம்மா கொஞ்சம் ரத்னா ஸ்டோரில் கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு ஆனால் ரத்னா ஸ்டோர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நல்ல எப்படி சொல்கிறது, அந்த பெரிய கடை நல்லா இருக்குங்க, ஆனால் அந்த குட்டி கடை வந்து கொஞ்சம் கூல் ஐட்டம்ஸ்லாம் வந்து டம்ப் பண்ணிட்டாங்க. இது எந்த ரோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சரவணா ஸ்டோர் ஆப்போசிட். அங்கே நிறைய ஃப்ரூட் ஷாப், நிறைய பிரியாணி ஷாப்லாம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஒரு ரெடிமேட் ப்ளவுஸ் ஷாப் இருந்துச்சு. அதை நான் பார்த்தேன், எனக்கு செட் ஆகாது ரெடிமேட் ப்ளவுஸு. என்ன சொல்லப்போனால் எனக்கு சாரீ நான் கட்ட மாட்டேன், ஏன்னா எனக்கு சாரீ கட்ட தெரியாது. எப்படியாவது எனக்கு தெரிஞ்சு நான் சாரீ கட்டி ஒரு 6-7 இயர்ஸ் மேலே இருக்கும். ஸோ நாங்கள் கலஞ்சியம் வந்தாச்சு. ஆனால் அங்கே சல்வார்லாம் நல்ல ப்ரைஸில் இருந்துச்சுங்க, 500-600 அப்படின்னா. மெட்டீரியலும் நல்லா இருந்துச்சு. இப்போ காட்டன் சம்மருன்றனால காட்டன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ், இங்கே கலஞ்சியமில் வந்து ப்ளவுஸ் மெட்டீரியல் நல்ல வெரைட்டியில் இருக்குது. நீங்கள் சில்க் காட்டன் கேட்டாலும் சரி, காட்டன் கேட்டாலும் சரி, அதுக்கப்புறம் வந்து மிக்ஸ்டு கேட்டாலும் சரி, எம்ப்ராய்ட்ரி கேட்டாலும் சரி, எல்லா இதுக்குமே நல்ல கலெக்ஷன் இருந்துச்சு. அம்மா இந்த க்ரீன் கலர் சாரிக்கு தான் ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு எடுக்க வந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பிங்க் கலர் சாரிக்கு எடுத்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பர்பிள், இன்னொரு ப்ளூ. ஸோ அவங்க என்னென்ன அவங்க சாரி முன்னாடியே எடுத்துட்டாங்க, நீங்கள் கூப்பிட்டாங்க எனக்கு அப்போ டைம் இல்லை அப்படின்னேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து பாலாஜி போன டிஃபன் வாங்கி கொடுத்தோன்னே வந்தாங்க. நம்ம வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டாங்க. சரின்ட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சரி அவங்களை எங்கேயாவது ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகணும் அப்படின்ட்டு டிஃபன் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்பாட்டுக்கு போகும்.